ஹலோ வணக்கம். ஆ மேடம் வணக்கம் மேடம், கரூர்ல இருந்து சரவணன் பேசுறேன் மேடம். ஓகே சார், யார் சார் பார்க்க போறீங்க? ஆ எனக்கு தான் மேடம். உங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 13/5/1991. 13/5/1993. பிறந்த நேரம் பகல் 1:30 மேடம். 1:30 பகல். ஆ ஆமாங்க மேடம். ராசி நட்சத்திரம் சார்? ஆ மேஷ ராசி பரணி நட்சத்திரம் மேடம். மேஷ ராசி பரணி நட்சத்திரம். என்ன சார் கேட்க போறீங்க? குருஜி இருக்காங்க, உங்களோட கேள்வியை கேளுங்க. மேஷ ராசி பரணி நட்சத்திரமா? 13/5/93ஆ? 91ங்க சார். 91. 13/5/91 மேஷ ராசி பரணி நட்சத்திரம். என்ன கேள்வி உங்களோடது சார்? மேரேஜ் எப்போங்க சார் நடக்கும்? தொழில் என்ன மாதிரியான தொழில் அமைங்க? நம்ம ஏற்கனவே வந்து இந்த சனி செவ்வாயுடைய அமைப்புகள், சுக்கரன் பாதிக்கப்பட்டிருக்கிற அமைப்புகளில் 28 வயசு வரைக்கும் கல்யாணம் நடக்காது அப்படின்றத நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். 2015ஆம் ஆண்டுலேருந்தே உங்களுக்கு வந்து சில எல்லா விதமான தொழில் அமைப்புகளும் கொஞ்சம் சிக்கல் தான். இப்போ வந்து ஒன்று நல்லா சுக்கரனும் செவ்வாயும் ராகுகதுகள் சேர்ந்திருக்கின்ற அமைப்பு உங்களுக்கு. சுக்கரன் வந்து உங்களுக்கு சிம்ம லக்னமாகி சுக்கரன் 11ஆம் இடத்துல செவ்வாய்க்கு ராகுகேதுகளோடு சேர்ந்திருக்கிறார். இந்த அமைப்பில் வந்து 30 வயதில் தான் உங்களுக்கு திருமண அமைப்புகளே கூடி வரும். 30, அதாவது சந்திரதசை சுக்கர பக்தியில் அடுத்து நடக்க வேண்டிய இன்னும் 8 மாதம் கழித்து, 6 மாதம் கழித்து ஜூன் 18ஆம் தேதி சந்திரதசை சுக்கரபக்தி உங்களுக்கு ஆரம்பிக்குது. இந்த சந்திரதசை சுக்கரபக்தியில் அடுத்த வருஷம் தான் உங்களுக்கு கல்யாணம் ஆகும். அதாவது 2020 கடைசி ஆகிடும், இன்னும் ஒரு வருடம் ஆகிடும். ஆக இந்த 30 வயசில் வந்து கல்யாணம் ஆகி 30 வயதுக்கு பிறகு நன்றாக இருக்கக்கூடிய ஜாதகம். செவ்வாய் திசையிலேருந்து தான் யோகமாக இருப்பீங்க. அதே மாதிரி தொழில் அமைப்புகளும் வந்து உங்களுக்கு 2021 ஆரம்பம் பிப்ரவரி மாதத்துலேருந்து தான் உங்களுக்கு தொழில் அமைப்புகள் நன்றாக இருக்கிறது. ஆகவே அடுத்த வருடம் 6ஆம் மாதத்திற்கு பிறகு தான் உங்களுக்கு திருமண ஏற்பாடுகளே. மனைவி என்பவர் எப்படிப்பட்டவர்? மனைவி என்பவர் அடையாளம் காட்டப்படுவார். வருகின்ற சந்திர திசை சுக்கர பக்தியில் 18/6/2020 மேலே எந்த நேரத்துலையும் கல்யாணம். குறிப்பாக சொல்லப்போனால் அடுத்த வருஷம் கடைசி 2021 ஆரம்பம், அப்போ தான் கல்யாணம் ஆகும் 30 வயசில். அதன் பிறகு வாழ்க்கை பிப்ரவரி மாதத்துலேருந்து தொழில் ரீதியாக நல்லாயிருக்கும். ஆகவே திருமணத்திற்கு பிறகு நன்றாக இருக்கக்கூடிய ஜாதகம், நல்லா இருப்பீங்க. வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி சார். அடுத்ததாக ஒரு காலர் இருக்காங்க குருஜி. ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கங்க, மகாராஷ்டிராலேருந்து பேசுகிறோம். வணக்கம்மா, குருஜி நேரம் தான். உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? நாங்கள் என்னோட பேர் தங்கம், நாங்கள் மகாராஷ்டிராலேருந்து பேசுகிறோம். மகாராஷ்டிராலேருந்து கால் பண்ணுறீங்களா? நாசிக்லேருந்து பேசுகிறோம். தனுசு ராசி மூல நட்சத்திரம். என்னமா கேக்கணும்? தம்பிக்கு என்ன கோர்ஸ் வைக்கலாம், எப்படி இருப்பா லைஃப்ல? 24 வயதிற்கு பிறகு ரொம்ப அபாரமா இருக்கக்கூடிய ஜாதகமா தனுசு லக்னம் தனுசு ராசி நடந்துகிட்டு இருக்கு. இப்போ இந்த தனுசு லக்னம் தனுசு ராசினாலே ஒரு 2 வருஷமாக யாரும் நல்லா இல்லைன்றதான் அடிக்கடி நம்ம வின் டிவி நிகழ்ச்சிகளில் பேசிக்கிட்டு வரோம். வயதிற்கேற்ற பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறபடி 15 வயது குழந்தைக்கு வந்து அப்படி ஒன்றும் பெரிய சாதகமற்ற பலன்கள் இருக்கிறதுக்கு இல்லை. அதே நேரம் உங்கள் குடும்பத்தில் நீங்கள் 2 வருஷமாக பொருளாதார நிலைமையாக நல்லா இல்லை இல்லையா? 2017லேருந்து இந்த குழந்தையோட தகப்பனார் பொருளாதார ரீதியாக நல்லா இல்லை, கரெக்டா? இல்லை, அவங்க அப்பா இல்லை, இறந்துட்டாங்க. அப்பா இறந்துட்டாங்க. அப்போ அம்மா நீங்கள் மன கஷ்டத்தில். எப்போ அம்மா இறந்தாங்க? அவங்க அப்பா அவனுக்கு 4 வயசு. ஆமா, இந்த அமைப்பின்படி சுக்கரன் சனி சேர்க்கை சுக்கரதசை தான் தனுசு லக்னத்திற்கு சுக்கரதசையே வரக்கூடாதுன்னு தான் அடிக்கடி சொல்றேனேம்மா. 4 வயதுல தான் அவருக்கு சுக்கரதசை அந்த குழந்தைக்கு ஆரம்பிச்சிருக்கு. 4 வயதுல சுக்கரதசை ஆரம்பிச்ச உடனேயே வந்து அந்த குழந்தைக்கு அந்த வயதிற்கேற்ற மன அழுத்தத்தை ஒரு அவயோக கிரகம் தர வேண்டும் அப்படிங்கிறது விதி. அந்த அமைப்பின்படி தனுசு லக்னத்திற்கு சுக்கரதசை வரக்கூடாதுன்னு தான் இப்போ போன வாரம் கூட அதை பற்றி பேசணும். ஆக அந்த தனுசு லக்னம் தனுசு ராசி இந்த அமைப்பின்படி வந்து இந்த 20-24 வயசு வரைக்கும் கொஞ்சம் சுமாரான ஜாதகம். மற்றபடி 9ஆம் இடத்துல லக்னாதிபதியாக குரு பகவான் அமர்ந்து அங்கே சூரிய செவ்வாய்கள் இவரும் சேர்ந்து, அதாவது 1, 5, 9 கூடையவர்கள் அதிநட்பு ஸ்தானமான சிம்மத்தில் அமர்ந்து சிம்மாதிபதி அங்கேயே உட்கார்ந்து அந்த லக்னாதிபதி குரு லக்னத்தை பார்ப்பதாலும், லக்னத்திலேயே ராசி லக்னத்திலேயே சந்திரன் இருக்கிறதுனாலையும், லக்னம் ராசி இரண்டையும் குரு பார்த்து தானே லக்னாதிபதியாகி 1, 5, 9 கூடிய சூரியன் செவ்வாய் குரு
மூவரும் இணைந்து இதில் இருக்கிறது. அடுத்தடுத்த சூரிய திசை 24 வயசுக்கு பிறகு வரப்போகுது. ஆகவே 24 வயதிற்கு பிறகு சகல விதத்திலும் ரொம்ப நல்ல விதமாக நேர்மையான முறையில் சகலத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு நல்ல யோக ஜாதகமாக நிச்சயமாக இந்த குழந்தை 24 வயதிலிருந்து நல்லாயிருக்கும். அப்போ 24 வயதிலிருந்து நல்லாயிருக்கும்னா இன்றைக்கி கெட்டு போகுமா? நிச்சயமாக கிடையாது. 24 வயதிற்கு பிறகு ஒருவர் நன்றாக இருக்கணும்னா அவர் அவருடைய கல்லூரி பருவமான 20-21 வயசு வரைக்கும் அவர் நன்றாகவே படிக்க வேண்டும். அதுதான் உண்மை, நன்றாகவே படிக்க வேண்டும். எதிர்காலத்தில் அவர் நன்றாக இருக்கிறன்னா இன்றைக்கான அஸ்திவார அமைப்புகள் நிச்சயமாக வரணும் இல்லையா? நாளைக்கு நீங்கள் நல்லா இருக்க போகிறீங்க, இன்றைக்கு கெடுதல் நடந்தால் நாளைக்கு நீங்கள் எப்படி நல்லா இருக்க முடியும்? ஆகவே ஒரு நல்ல படிப்பு, நல்ல கல்வி, நல்ல விதமான தாய் அமைப்புகள்லாம் நிச்சயமாக இருக்கிறது. அந்த அமைப்பின்படி இந்த குழந்தை 21 வயசுலேருந்தே கொஞ்சம் நல்லா இருக்க எல்லாத்துலேயுமே வந்து ஒரு முதன்மையாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக இருக்கிறது. நல்லா இருப்பார்மா, வாழ்த்துக்கள்மா. ரொம்ப நன்றிமா தொடர்பு கொண்டதுக்கு. அடுத்ததாக ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ, வணக்கம். வணக்கம். வணக்கம்மா குருஜி, நேரம் உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? என்னோட பேர் வந்து கவிதா. என்னோட பொண்ணுக்காக கேக்குறேன். ஓகேம்மா. டேட் ஆஃப் பர்த் 17/7/2015. 17/7 நட்சத்திரம். அவங்களோட பிறந்த நேரம் சொல்லுங்கம்மா. பிறந்த நேரம் மாலை 4 மணி. மாலை 4 மணி, சாரி 7 மணி. 7 மணி. மாலை 7 மணியா? ராசி நட்சத்திரமா? அதாவது ஜோதிடத்துல பிறந்த நாள், பிறந்த நேரம், பிறந்த இடம் ரொம்ப முக்கியமானது. தெளிவாக நீங்கள் வந்து சொல்லும்போது லக்னம் மாறாமல் இருக்கும். லக்னம் லக்னப்படி லக்னம் தான் ஒரு உயிர். அப்போ வந்து நீங்கள் நேரத்தை தெளிவாக சொன்னால் ஜோதிட பலன்களும் துல்லியமாக இருக்கும். இந்த அமைப்பின்படி வந்து அமாவாசை யோகத்தில் ஆயுள்ய நட்சத்திரத்தில் குழந்தை பிறந்திருக்கு இல்லையா? என்ன கேள்விமா கேட்கணும்? ஏழு மணிக்கு, ஏழு மணிக்கு பிறந்தால் மகர லக்னம், சூரிய சந்திரர்கள் லக்னத்தை பார்க்குறாங்க. 8 இடத்துல சுக்கிரனும் குருவும் சேர்ந்து 12 இடத்தோடு 12 அதிபதி தொடர்பு கொண்ட வெளிநாடு வெளிமாநிலம்னு தூர இடங்களில் இருக்கக்கூடிய ஒரு வெகு புத்திசாலி குழந்தை. 4 வயது தான் ஆகுது. இப்போ இந்த 4 வயசுல இதோடைய புத்திசாலித்தனம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். சூரியனும் சந்திரனும் அமாவாசை யோகத்தில் இணையும் போது அங்கே யாராவது ஒருவர் ஆட்சி உச்சமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது விதி. எப்போவுமே அமாவாசை யோகம் பலன் தரணும்னா சூரியனோ சந்திரனோ அங்கே வலுத்திருக்கணும். அந்த அமைப்பின்படி கடகத்திலேயோ ரிஷபத்திலேயோ சிம்மத்திலேயோ அமாவாசை யோகம் நடக்கும்போது அந்த அமாவாசை யோகத்துடைய நல்ல பலன்கள் மட்டுமே நடக்கும் அப்படிங்கிறது ஒரு விதி. ஒரு விதி கிட்டத்தட்ட வாழ்நாள் முழுக்கவே புதன் கேது சுக்கரன் சொல்லிட்டு அடுத்தடுத்து நல்ல யோக திசைகள் தான் வருகின்றன. ஆகவே இந்த குழந்தை படிப்பில் ரொம்ப பெரிய கெட்டிக்காரியாக இருப்பாள். படிப்பில் ரொம்ப பெரிய கெட்டிக்காரியாகி இந்த விஷயங்களில் தான் வரும் குழந்தை. அதாவது கணக்கு, அக்கௌண்ட்டு, ஆடிட்டிங் அது போன்ற கம்ப்யூட்டர் இந்த மாதிரியான இந்த அமைப்புகளில் தான் வரும். சிம்மம் வலுத்து, 8 இடம் வலுத்து, சுக்கரனும் குருவும் அங்கே சுபத்துவமாகி 12 அதிபதி 12 வீட்டை பார்க்கறதுனாலையும் 8 அதிபதி உச்ச சந்த ஆட்சி பெற்ற சந்திரனோடு சேர்ந்து லக்னத்தோடு இருக்கிறனாலையும் தூர இடங்களில் வசிக்கக்கூடிய ஜாதகம். படித்து முடித்து வெளிநாடு வெளிமாநிலம்னு தூர இடங்களில் இருப்பாள். ஒரு ஒரு புகழ் அடையக்கூடிய ஒரு நல்ல விதமான ஜாதகம்மா. வாழ்த்துக்கள்மா. ஒரு விஷயம் சொல்றீங்க, இந்த மாதிரி வந்து பிறந்த நேரம் இது எல்லாமே இதை பத்தி நான் தொடர்ந்து பேசுறேன். அதுக்கு முன்னாடி ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம் குருஜி, நேரம் உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? ஹலோ, சென்னையில இருந்து கால் பண்றேன். பேர் ஷாம் சுந்தர். ஓகே சார், யார் சார் பார்க்க போறீங்க? எனக்கு தான் பார்க்கணும். 1971 பிறந்த. 11 மாசம் 8ஆம் தேதி. 11ஆம் மாசம் 8ஆம் தேதி. ஆமா. பிறந்த நேரம் சார்? வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் சொல்லுங்க, என்ன கேக்கணும்? எந்த ஊர்ல இருக்கீங்க நீங்க? எந்த ஊர்ல இருக்கீங்க? சென்னை. சென்னை. சென்னையில இருக்கீங்க, என்ன கேக்கணும்? கொஞ்சம் ஆமா, உங்களுக்கு சின்ன வயசுல இளம் வயசுல கொஞ்சம் 31 வயசு வரைக்கும் உங்களுக்கு வாழ்க்கை நல்லா இல்லை.
31 வயசுக்கு பிறகு சிறப்பாக சொல்றேன் சார். 31 வயதிற்கு வயது வரைக்கும் நீங்க செட்டில் ஆகல, 31 வயசு வரைக்கும் உங்களுக்கு வாழ்க்கை நன்றாக இல்லை, குறிப்பாக சொல்ல போனா மேஷ லக்னத்துக்கு இல்லையா, சரிதானே? ஏன்னா மேஷ லக்னத்திற்கு வரக்கூடாத புதன் தசைன்னு சொல்லுவேன், அந்த புதன் தசை உங்களுக்கு 14 வயதிலிருந்து 31 வயசு வரைக்கும் நடந்ததுனால இதற்கு முன்னால் உங்களுடைய இளமை பருவம் நன்றாக இருந்திருக்காது. இளமை பருவம் நன்றாக இருந்திருக்காது, கல்வியில் இல்லை எல்லாத்துலேயுமே கொஞ்சம் ஒரு 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 இதோட போனது தான். 31 வயதிற்கு பிறகு நடந்த கே திசையிலிருந்து தான் உங்களுக்கு யோகம், அப்போ அதுலேருந்து தான் நீங்கள் வாழ்க்கையில் நிலை கொள்ள ஆரம்பித்தீர்கள். ஆமாம், அதற்கப்புறம் வர சுக்கர திசை உங்களை தூர இடங்களில் இருக்க வச்சு நல்ல விதமான ஒரு நல்ல பலங்களை, பிறந்த இடத்தை தாண்டி தூர இடங்களில் இருக்க வச்சு 38 வயசுலேருந்து இப்போ வரைக்கும் கொஞ்சம் நல்லா தான் இருக்கிறீங்க. சுக்கர திசை உங்களுக்கு சுபத்துவமாகத்தான் இருக்கிறார், புதன் குருவோடு சேர்ந்து சுபத்துவமாக இருக்கிறார், அதே நேரத்தில் சனியின் பார்வை வாங்கினதுனால இதை சுபத்துவமாக கொஞ்சம் ஒரு ஓரளவுக்கு ஒரு மத்தியம பலன்களை தான் கொடுக்கும், மிகப்பெரிய யோகத்தை கொடுக்காது. அதற்காக இந்த நேரத்தில் நீங்கள் சாப்பாடு துணிமணிக்கு கஷ்டப்படல, நல்லா தான் இருக்கிறீங்க. எல்லாருக்குமே வந்து கடன் தொல்லைகளை கொடுத்து விடுதில்ல, கடன் வாங்காமலும் இருக்க முடியாது. ஒரு வியாபாரம் செய்யறோம், ஒரு ஒரு முதலீடு பண்றோம், ஒரு வீடு வாங்குறோம் அப்படின்னா கடன் வாங்கி தான் வாங்குறோம். கடன் வந்து உங்களுக்கு சுக்கரதிசை முழுக்க நிச்சயமாக இருந்தே தீரும். சூரிய திசையில் தான் கடன்லேருந்து வெளியே வருவீங்க. இன்னும் 10 வருடங்களுக்கு கடன் தொல்லைகள் கடன் இருக்கத்தான் செய்யும். அதற்காக கழுத்தை பிடிக்கிற மாதிரியோ அந்த கடனால் தொல்லைகள் வரும்ன்றோ அப்படின்னு கிடையாது. இங்கே 8 இடத்துல சுக்கரன் இருந்தாலும் அவர் குருவோடு சேர்ந்து சுபத்துவமாக இருக்கிறார். ஆகவே கிட்டத்தட்ட சூரிய திசை வரைக்குமே வந்து ஒரு சுமாரான ஜாதகம் தான். பின்யோக ஜாதகம் உங்கள் ஜாதகம், உங்கள் ஜாதக அமைப்பினுடைய 55 வயசு 56 வயசுக்கு பிறகு தான் நல்லா இருப்பீங்க. அதன் பிறகு வருகின்ற சூரிய சந்திர திசைகள் மிக வலுவாக இருக்கிறதுனால சூரியனும் சந்திரனும் தங்களுக்குள் கேந்திரங்களாக சூரியனும் சந்திரனும் தங்களுக்குள் கேந்திரங்களாக அமைந்து அவர்கள் லக்னத்திற்கும் கேந்திரங்களாக இருக்கிறதுனால, 4 திக்பலத்தோடு சந்திரன், 7 இடத்துல வந்து நீச்ச பங்க அமைப்போடு சூரியன் இருக்கிறதுனால, சுக்கரதசையோட பிற்பகுதி இப்போ சுக்கரதசையோட குருபக்தி ஆரம்பிக்க போதாக சுக்கரதசை குருபக்தியிலிருந்தே உங்கள் வாழ்க்கை கொஞ்சம் பிற்பகுதி நல்லாவே இருக்கும் இப்போ இருக்கிற அமைப்பை விட. ஆனால் கடன் மொத்தமாக தீராது, கடன் வந்து தொல்லைப்படுத்தாத ஒரு கடனாக சுபக்கடனாக நிச்சயமாக இருக்கும். இதற்கடுத்த 10 வருடம் ஒரு ஃபவுண்டேஷன் இயராக, சுக்கரதசை குருபக்தியிலிருந்து ஒரு ஃபவுண்டேஷன் இயராகவும், அதன் பிறகு சூரிய தசை சந்திர தசை செவ்வாய் தசை உங்கள் வாழ்க்கையின் அந்திம காலத்தில் மிகவும் அருமையாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல யோக ஜாதகம். 88 வயசு வரைக்கும் இருப்பீங்க, கல்லை தூக்கி போட்டாலும் ஒன்றாகாது. 8 இடம் அதிக சுபத்துவமாகி லக்னாதிபதியும் ஒரு வலுவாக இருக்கிறதுனாலையும், லக்னாதிபதியே வந்து ஒரு சந்திரனுக்கு 8 வீட்டில் இருக்கிற ஒரு அமைப்பில் இருக்கிறதுனால தீர்க்காயலாக இருப்பீர்கள், மிகவும் நன்றாக இருப்பீர்கள். இந்த வர்ற சுக்கரதச குருபக்தியிலிருந்து வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி சார் தொடர்பு கொண்டதுக்கு. அடுத்ததா ஒரு காலர். ஹலோ, வணக்கம் குருஜி. நேரம் வணக்கம் மேடம், திருப்பூர்லேருந்து கூப்பிட்றேங்க. ஓகே சார், உங்கள் பேர் சார்? என்னோட பேர் ராமச்சந்திரன். என்னோட சிஸ்டருக்கு கேட்கணும். ஓகே ஓகே சார், அவங்களோட டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 1-1-1996. ஆமா சார், வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நல்ல நல்ல யோக ஜாதகம், என்ன கேக்கணும்? ஆமா சார், சார் ரெண்டு கேள்விங்க சார். அவங்களுக்கு இப்போ மெடிக்கல் MBBS முடிச்சிருக்காங்க. ஆமா, அப்புறம் அடுத்து PG ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க சார். இப்போ அது கவர்மெண்ட் சீட்லயே செலவில்லாம கிடைக்குமான்னு கேக்கணும். சரி, இப்போ வந்து அடிக்கடி மெடிக்கலுக்கு வந்து திருமணத்தை பத்தியும் கேக்கணும். ஆமா, மெடிக்கலுக்கான கிரகம் என்ன கிரகம்? செவ்வாய் சொல்லியிருக்கிறேன் இல்லையா? ஆமா சார், செவ்வாய் இங்கே சுபத்துவமாக 8 இடத்துல மறையிறதுன்றதெல்லாம் சுபத்துவத்திற்கு முன்னாடி 6-8-12 கிடையாதுன்னு அடிக்கடி சொல்லுவேன் என்னுடைய வகுப்புகளில். சரி, அந்த அமைப்பின்படி 8 வீட்டில் இவர் உச்சமாகி, செவ்வாய் உச்சமாகி அங்கே 2 சுவர்களான சுக்கரன் புதனோடு சேர்ந்து அதிக சுபத்துவமாகி ராசிக்கு 10 இடத்துல இருக்கிறதுனால உங்கள் தங்கை மருத்துவர். சரி, இதுதான் வந்து விதி. அதாவது குழந்தையிலேயே அந்த பொண்ணை பற்றி சொல்லிடலாம். சுக்கரன் செவ்வாய் சேர்ந்து அங்கே அந்த 8 இடம்னு எடுக்காமல் ராசிக்கு 10 இடத்துல வலுவாக இருக்கிற ஒரு அமைப்பில் வந்து இவர் மருத்துவராக இருப்பார். அடுத்த வருஷம் ஜனவரி மாதம், அதாவது அடுத்த வருடம் ஜூன் மாதத்துலேருந்து இவருக்கு குருபக்தி ஆரம்பிக்குது, ஜீவனாதிபதி பக்தி. இந்த ஜீவனாதிபதி பக்தியில் மேற்படிப்பு உண்டு, MD உண்டு. MD உண்டுங்க. அதான் சார், ப்ராக்டிஸ் பண்ணாமல் நல்லா பண்ணுறாங்க சார். இந்த நீட் எக்ஸாமுங்கும் போது கொஞ்சம் மனசு தளர விடுறாங்க.
ஏற்கனவே வந்து அதான் மேஷராசிக்காரர்களுக்கு எல்லாத்துக்குமே இப்போ நல்ல காலம் பிறக்கிறதுக்கான அமைப்புகள் வந்துருச்சு. இப்போ வந்து எட்டில் இருந்த குரு வந்து இப்போ 9வது இடத்திற்கு வந்திருக்கிறார். இந்த வருடம் பிறக்கும்போதே என்ன, 2 நாளில் வருடம் பிறக்கும்போதே மிக மிக மன புத்துணர்ச்சியோடு இருக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு. எப்போது குரு வந்து லக்னத்தை பார்க்கிறாரோ, லக்னம் ராசியை குரு பார்க்குறாரோ அவர் கொடுத்து வைத்தவர்னு சொல்கிறேன். இங்கே லக்னத்தையும் குரு பார்க்கிறார், ராசியையும் கொடுத்து குரு பார்க்கிறார். அவருடைய குரு புக்தியே ஜீவனாதிபதி புக்தின்னு சொல்லுவோம், அந்த ஜீவனாதிபதி புக்தி ஆரம்பிக்குது. அடுத்த ஜூனுக்கு மேலே நல்லா இருக்கணும்னா இந்த வருஷம் அடுத்த 2020 வர்ற இதிலே நீட்டில் அவங்க கண்டிப்பாக ஜெயிப்பாங்க. மேற்படிப்பு இந்த குழந்தைக்கு உறுதியாக உண்டு, நன்றாக இருப்பார்கள். மேற்படிப்பு கண்டிப்பாக உண்டு, படிக்க சொல்லுங்கள். வாழ்த்துக்கள். ஓகே சார், ரொம்ப நன்றி சார் தொடர்பு கொண்டதுக்கு. குருஜி, நான் முன்னாடி ஒரு கேள்வி கேட்டுருக்கேன், கேள்வி கேட்டேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம டேட் ஆஃப் பர்த் கேட்குறோம், டைம் கேட்குறோம், அதில் வந்து பிறந்த இடம் வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது இல்லையா, அது ஏன்? பிறந்த இடம் அதாவது பூமியில் வந்து பகல் இரவே மாறிக்கொண்டு தானே இருக்கிறது, நேரம் மாறிக்கொண்டிருக்கிறது, பகலிரவு மாறிக்கொண்டிருக்கிறது. இன்றைக்கு இந்த நேரத்தில் நம்ம பகலாக இருக்கிறோம், அமெரிக்காவிற்கு இன்னும் விடுந்தே இருக்காது. அப்போ பூமியின் மறுபக்கத்தில் இருக்கிற ஒரு விஷயங்கள், எந்த இடம், பூமின்றது ஒரு சுழன்று கொண்டே வருகின்ற ஒரு பந்து. அப்போ அந்த சுழன்று கொண்டே வருகின்ற அந்த பந்தில் வந்து எப்போது எங்கே சூரிய ஒளி படுகிறதோ அதை வைத்து தான் வந்து அந்த லக்னங்கள்லாம் கணிக்கப்படுது. இப்போ நம்ம வந்து பகல் இப்போ சுமார் ஒரு 9:30 நம்ம வந்து விண்டியில் நேரலையில் பேசிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், இதே அமெரிக்காவில் இப்போது 9:30 இருக்கும். அப்போ வந்து ஒரு இடத்துல ஒளி எப்போது எங்கே படுகிறதோ, எந்த நிலையில் படுகிறதோ, எந்த சாய்மானத்தில் படுகிறதோ, உச்சி வெயிலாக இருக்கிறதா, சாயந்தரம் வெயிலாக இருக்கிறதா, வெயிலே இல்லையா, அல்லது அப்போது தான் சூரியன் உதிக்கிறாரா அப்படின்றத வச்சு தான் ஜோதிடம். ஆக அதுக்கு தான் இடம் முக்கியம். அந்த இடத்துல வந்து ஒளி, அந்த இயற்கை ஒளி, ஆத்ம ஒளி, சூரிய ஒளி எப்போது படுகிறது, எப்படி படுகிறது அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம இடத்தை பற்றி பேசுகிறோம். அதனால் வந்து இடம் வந்து நிச்சயமாக ஒரு இதில் ஒரு முக்கியம். இப்போ நம்மளுடைய குருஜி நேரத்தில் வரப்போகிறது ஒரு சிறிய இடைவேளை. தொடர்கிறது குருஜி நேரம், தொடர்ந்து பேசணும். ஆமாம், நீங்கள் இதை பற்றி தான் நம்ம இடைவேளைக்கு முன்னாடி வந்து இதை பற்றி பேசுனீங்க இல்லையா, அந்த இடத்தை பற்றி பேசினீர்கள். நான் கூட ஒரு மாலைமலர் கட்டுரைகளில் வந்து இதை பற்றி நிறைய எழுதியிருக்கிறேன். மூன்றுமே மிக மிக முக்கியமான ஒன்று. இன்னும் வந்து அந்த இடம் வந்து நமக்கு வந்து சரியில்லாத ஒரு துல்லியமாக அறிந்து கொள்ள முடியாத ஒன்றாக இருக்கிறது. ஜோதிடத்தில் வந்து இன்னும் அந்த இடத்தை பற்றிய புரிதல் வளரலைன்னு சொல்லியிருந்தேன். ஒரு காலரை பார்த்தோம். வணக்கம், இது குருஜி நேரம். ஓகே சார், யார் சார் பார்க்க போறீங்க? சார் பையன் வசந்த். அவங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க சார். 12/8/2003. பிறந்த நேரம் சார்? 2:25ங்க. 2:25 காலையா மாலையா இரவா? பிஎம். பிஎம். ராசி நட்சத்திரம் சார்? ரோஹிணி நட்சத்திரம், ரிஷப ராசி. ரிஷப ராசி, ரோஹிணி நட்சத்திரம். மறுபடி சொல்லுங்க. 12/8/2003. டேட் ஆஃப் பர்த் மறுபடியும் சொல்லுங்க. 12/8/2003. சரி, எப்படி ரோஹிணி நட்சத்திரம்னு சொல்றீங்க சார்? அந்த இதுல போட்டிருக்கிற இதை வச்சு தான் சொன்னாங்க, கம்ப்யூட்டர்ல கணிச்சது. எதையோ ஒன்னு மாத்தி சொல்றீங்களே, பிறந்த நாள் வந்து கரெக்டுங்களா? 12/8/2003ன்றது கரெக்டா? ஆ கரெக்ட்ங்க சார், 2:25ங்க டைம். அப்போ வந்து அன்னைக்கு வந்து அவிட்ட நட்சத்திரம் வருது, நீங்க ரோஹிணி நட்சத்திரம் ரிஷபராசின்னு சொல்றீங்களே, ரோகிணி நட்சத்திர ரிஷபராசி வர்றதுக்கான அமைப்புகளே இல்லையே. மதியம் 2:25 குழந்தை பிறந்திருக்குது, விருச்சிக லக்னம், பௌர்ணமி யோகத்துல பிறந்த அதிகமான நல்ல யோகமான குழந்தை. விருச்சிக லக்னத்தில் பிறந்து பௌர்ணமி லக்னம், பௌர்ணமி யோகம் இருந்துட்டாலே நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த தர்மகர்மாதிபதி யோகத்தோடு சேர்ந்து மகாதன யோகமும் கூடுதலாக சேர்கிறது அப்படின்லாம் அடிக்கடி சொல்லுவேன். பௌர்ணமி யோகம், மகாதன யோகம், தர்மகர்மாதிபதி யோகம் பௌர்ணமி அன்னைக்கு விருச்சிக லக்னத்திற்கு மிக சிறப்பாக ஒன்றாக கிடைக்கும். என்ன கேள்வி கேட்கணும் சார்? படிப்பு பையனுக்கு எப்படி இருக்கு அப்படின்ட்டு, பிளஸ் டூ படிக்கிறானுங்க. 22 வரைக்கும் இந்த ராகு தசை வந்து சுமாரான பலன்களை தரும். அதை தவிர்த்து 22 பிறகு வர்ற குருதசையில் வந்து மிக யோக ஜாதகம். பௌர்ணமி நிலையில் அதாவது லக்னாதிபதியாகிய செவ்வாயை குரு பார்க்கிறார், 10வது இடத்துலேருந்து 18வது ஸ்தானத்தில் இருக்கிற குரு பார்க்கிறார். பௌர்ணமி யோகம் கடகத்திலையும் மகரத்திலையும் ஏற்படுகிறது. அங்கே பௌர்ணமி யோகத்தோடு சுக்கிரன் சம்மந்தப்பட்டிருக்கிறார். 2 மாபெரும் சுபர்களும் 3 யோகர்களோடு சம்மந்தப்படுறாங்க. அதாவது விருச்சிக லக்னத்திற்கு யோகர்கள் சூரியன், சந்திரன், செவ்வாய்.
இப்போ இந்த சூரியன் சந்திரன் செவ்வாய் இவர் இந்த மூன்று கிரகங்களோடும் குருவும் சுக்கரனும் தொடர்பு கொள்வது மிகப்பெரிய யோகம். பௌர்ணமி யோகத்தோடு சூரியனோடு சுக்கரன் இருப்பது மிகச்சிறப்பு. அதே மாதிரி பத்தாம் இடத்துல சூரியன் குரு அமர்ந்து லக்னாதிபதி நான்காம் வீட்டில் இருந்து பார்க்கறது, லக்னாதிபதியை சிம்மத்தை பார்க்கறது மிக வலு. இந்த அமைப்பின்படி பையன் வந்து அரசு வேலைக்கு போவார். பையனா பொண்ணா? பையன் சார். பையன் தானே? ஆமாம் சார். நீங்கள் சொன்ன டேட் ஆஃப் பர்த் டைம் கரெக்டாக இருந்தால் இவர் அரசு உயர் அதிகாரி. பௌர்ணமி யோகம் இருக்கிறது, சிம்மம் வலுத்து இருக்கிறது, சிம்மத்தோடு லக்னாதிபதி அதிகாரத்தை குறிக்கக்கூடிய செவ்வாய் தொடர்பு கொள்கிறார். அடுத்து வரக்கூடிய 2026 வரக்கூடிய தசைகள் குரு தசை மிக அற்புதமாக சிம்மத்தோடு பொருந்தி இருக்கிறது. ஆகவே அதிகாரம் செய்யக்கூடிய அரசாங்க உயர் அதிகாரியாக இந்த பையன் நிச்சயமாக வருவார். வாழ்த்துக்கள். வேறு ஏதாவது கேட்கணுமா? வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். நல்லா இருப்பீங்க. ரொம்ப நன்றி சார் தொடர்பு. ஆக இப்போ நம்ம பேசணும் இந்த இடத்தை பற்றி பேசணும். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், இப்போ நீங்கள் இடத்தை பற்றி ஏன் முக்கியம்னு கேட்டது உங்களுக்கே கொஞ்சம் ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது நேரம், இந்த நேரத்தில் பூமியில் ஒளி எல்லா நிலைகள்லையும் ஒரு இடத்துல விழுகிறதில்ல, ஒரே மாதிரி விழுகிறதில்ல. அதைத்தான் நம்ம பகல் இரவுன்னு சொல்கிறோம். இங்கே இந்தியாவில் சென்னையில் இப்போ இப்போதைக்கு நமக்கு 9:30 தாண்டிக்கிட்டு இருக்கு. அதே அமைப்பு இரவு 8:30, 9:30, 10:30 அந்த பக்கம் அமெரிக்காவிற்கு இருக்கும். ஒரு காலரை பார்த்தலாம். வணக்கம் குருஜி. நேரம் வணக்கம் மேடம். கள்ளக்குறிச்சியில இருந்து ராஜா பேசுறேன் மேடம். ராஜா சார், யாருக்கு சார் பார்க்க போறீங்க? எனக்கு தான் மேடம். கள்ளக்குறிச்சியா சார், சொல்லுங்க சார், உங்க யாருக்கு சார் பார்க்க போறீங்க? எனக்கு தான் மேடம். பார், உங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க சார். 12/1/1975 மேடம். 12/1/1975 இரவு 8:06 8:06 இரவு. ராசி நட்சத்திரம்? ராசி மகர ராசி, நட்சத்திரம் உத்திராடம், லக்னம் சிம்மம். மகர ராசி, உத்திராடம், சிம்ம லக்னம். ஓகே சார், நம்மளோட குருஜி இருக்காங்க, உங்களோட சந்தேகம் என்ன அப்படிங்கறத கேளுங்க. மகர ராசி, உத்திராட நட்சத்திரம், கடக லக்னம் தானே? சிம்ம லக்னங்க ஐயா. 8:06 எந்த ஊர்ல பிறந்தீங்க? சின்ன சேலங்க ஐயா. சின்ன சேலம். என்ன கேட்கணும்? ராஜா பஞ்சாங்கப்படி சில நேரங்களில் லக்னம் மாறும், சொல்லுங்க என்ன கேட்கணும்? திருமணம் இன்னும் ஆகலைங்க ஐயா. தொழில் அமைப்பும் எப்படி இருக்குங்கய்யா? எப்படிங்க இந்த வருஷம் நடக்குமா என்ன? தொழில் அமைப்புகள், அதாவது புத்திர தோஷம் இருந்தாலும், கடுமையான புத்திர தோஷம் இருந்தாலும் திருமண பாக்கியம் வந்து தாமதப்படும் அப்படின்றத சொல்லியிருக்கிறேன். கடக லக்னமாக இருந்தாலும், சிம்ம லக்னமாக இருந்தாலும், ஒளி மிகுந்த லக்னங்களை பிறக்கிறவங்களுக்கு ராகுதிசை வரக்கூடாது. ராகுதிசை வந்து உங்களுக்கு மிக மிக அந்த முக்கியமான பருவத்தில் நடு பகுதியில் வந்து ராகுதிசை நடந்தது நல்லதே இல்லை. இப்போதான் குருதிசையில், குருதிசை புதன் பக்தியில் இருக்கிறீங்க. இந்த குருதிசை புதன் பக்தி, குருதிசை புதன் பக்தியில் அடுத்த வருஷம் செப்டம்பர் மாதத்திற்கு பிறகு தான் திருமண அமைப்புகளே உங்களுக்கு இரண்டாம் அதிபதியாகிய புதனுடைய புக்தி இப்போதைக்கு ஆரம்பிச்சிருக்கிறனால உங்களுடைய லக்னத்தில் கொஞ்சம் மாறுபாடுகள் இருக்குது. திருக்கணிதப்படி ஜாதகத்தை கணிச்சிக்கோங்க. இங்கே வந்து கடக லக்னம் இல்லை, சிம்ம லக்னம் இல்லை, மகர லக்னம் தான் இது, கடக லக்னம் தான் வருது. கடக லக்னம் வந்தால் தான் வந்து உங்களுக்கு 7 வந்து சுக்கிரன் புதன் சந்திரன், 8 குரு மறைவு, லக்னத்திற்கு 5 செவ்வாறாகு புத்திர தோஷம் இந்த அமைப்புகள்லாம் வரும். 7 அதாவது சிம்ம லக்னமாக இருந்தால் உங்களுக்கு 7 கெட்டிருக்க மாட்டார். கடக லக்னமாக இருக்கிறனால தான் 7/12 போய் மறைகிறார். 7 வந்து புதனும் சனியும், 12 கூடையவனும் 7 கூடையவனும் பரிவர்த்தனை அப்படிங்கிற அமைப்பு வருது. புத்திர தோஷத்தை குறிக்கக்கூடிய குரு 8 மறைகிறார். புத்திர ஸ்தானத்தில் செவ்வாய் ராகு இருக்குது. ஆக இதுவரைக்கும் திருமணம் ஆகாத ஒரு நிலைமைக்கு உங்களுடைய லக்னம் சிம்மமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆகவே திருக்கணிதப்படி வந்து முறையான அமைப்பில் திருக்கணிதப்படி உங்களுடைய நேரத்தை, இதை, ஜாதகத்தை குறிச்சிக்கோங்க. இந்த அமைப்பின்படி இன்னும் திருமணம் ஒரு வருஷத்துக்கு தாமதமாகும் அப்படிங்கிறது தான் காட்டுது. திருமணத்திற்காக நீங்கள் வந்து சில கோவில்களுக்கு போக வேண்டியிருக்கும். திங்களூர் போயிட்டு வாங்க. மதுரையில் இருக்கிற சோமப்ப சுவாமிகளுடைய ஜீவசமாதிக்கு போயிட்டு வாங்க. ஒரு முறை காலகஸ்திக்கு போயிட்டு வாங்க. இன்னொரு ஒரு நல்ல ஜோதிடரிடமோ அல்லது திருக்கணிதப்படியோ போயிட்டு ஜாதகத்தை கணிச்சுக்கிட்டு கடகலக்கணப்படியான சில பரிகாரங்களை செய்யும் பட்சத்தில் நிச்சயமாக அடுத்த வருஷம் இறுதிக்கு பிறகு, செப்டம்பர் மாதத்திற்கு பிறகு உங்களுக்கு திருமணம் நடக்கும். வாழ்த்துக்கள். குறிச்சு தொடர்ந்து பேசணும். இப்போ இந்த ஒளி ஒளி விஷயங்களை சொன்னேன் இல்லையா, இங்கே எங்கே வந்து எந்த இடத்துல ஒளி எந்த எவ்வாறு எந்த நிலையில் விழுகிறது அப்படிங்கிறத வச்சு தான் ஜோதிடம். அப்போ சூரியனோட ஒளி வந்து எல்லா இடத்துக்கும் ஒரே நேரத்தில் ஒரே மாதிரி வந்துகிட்டு இருக்கிறதுல, பூமியும் ஒரு இடத்துல நிலையாக இருப்பதில்லை. பூமியும் சுழன்று கொண்டே இருக்கின்ற நேரத்தில், வினாடிக்கு ஒரு முறை சுழன்று, ஒவ்வொரு வினாடியும் மைக்ரோ செகண்டை கூட பூமி வந்து நகர்ந்து கொண்டே இருக்கிறது, சுழன்று கொண்டே இருக்கிறது. ஒரு மணி நேரத்திற்கு கிட்டத்தட்ட 11,000 கிலோமீட்டர் வேகத்தில் பூமி சுற்றி கொண்டு இருக்கின்ற ஒரு அமைப்பில் வந்து
எங்கே வந்து ஒளியின் மைய புள்ளி விழுகிறதோ அங்கே வந்து ஒரு நல்ல நல்ல குழந்தை, சுப ஒளியின் மைய புள்ளி எங்கே விழுதோ அங்கே ஒரு நல்ல குழந்தை ஜனிக்கிறது அப்படிங்கிறது தான் ஜோதிடத்துடைய அமைப்பு. நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இடத்த பற்றி பேசணும் அப்படின்னு சொன்னதுனால இன்றைக்கு வந்து அந்த சப்ஜெக்ட் இடத்த பற்றி வந்துடுது. தொடர்ந்து பேசாமல் அடுத்த ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ, வணக்கம். வணக்கம் சார். இந்த குருஜி நேரம் உங்கள் பேர் என்ன, எங்கிருந்து கால் பண்ணுறீங்க? நான் தில்லிக்கு வந்து பேசுகிறேன். என்னோட பேர் கணேசமூர்த்தி. கணேசமூர்த்தி சார், யாருக்கு சார் பார்க்க போறீங்க? எனக்கு தாங்கம்மா. உங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க சார். 31/1/1973. ஆமா, காலை 7 மணி. காலை 7 மணி. ராசி நட்சத்திரம் சார்? தனுசு ராசி மகர லக்னம். தனுசு ராசி மகர லக்னம் மூல நட்சத்திரம். ஆமா, ஏற்கனவே தனுசு ராசியை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கோம். 2017 இருந்து ஒண்ணு நல்லா இல்லை இல்லையா? ஆமாங்க ஐயா. ஆமாங்க ஐயா, வணக்கம் ஐயா. நான் உங்களோட ஆதிஜ குருஜி ஃபேஸ்புக்கு ஃப்ரெண்டுங்க ஐயா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க சொல்லுங்க. உங்க யூடியூப் சேனல்லாம் நிறைய பார்த்துருக்கீங்க ஐயா. சரி, ராகத சார் உங்ககிட்ட ஒரு வருஷமா ஃபோன் பண்ணி ட்ரை பண்ணி இப்பதான் கிடைச்சிருக்குங்க. கிடைச்சிருச்சே. ஆமா, அதே சந்தோஷம், அதே நல்ல நேரம் வந்துருச்சுன்னு நினைச்சுக்கிட்டேன். அதுதான் உண்மை. முறையான ஜோதிடத்தை பேசுவதற்கோ சந்திப்பதற்கோ நேரம் கிடைக்கும் போது நேரம் நல்லா நன்றதாக மாறிவிட்டது. என்ன என்ன சொன்னேன், December 27 போராட நட்சத்திரத்தில் இருந்து வெளியே போ, சனி வெளியே போகும்போது தனுசு ராசிக்காரங்களாம் நல்லா இருப்பீங்கன்னு சொன்னேன். ஆமாங்க. இந்த December 29 பேசிட்டீங்கல்ல? ஆமாங்க. ஆமாங்க, ரொம்ப நன்றிங்க. நல்லா இருக்க போறீங்க, நல்லா இருக்க போறீங்க. ராகுதசை வந்து சுயபக்தி வந்து கொஞ்சம் சுமாரான பலன்களை தான் செய்யும். என்ன கேள்வி உங்களோடது? எனக்கு ராகுதசை குரு புத்திக்கு அப்புறம் மாற்றம் வருமானு கேக்குறேன். உறுதியாக மாற்றம் வரும். ராகு வந்து ரொம்ப ஒரு நல்ல அமைப்பிலேயே இருக்கிறார். என்ன இருந்தாலும் அவர் என்ன இருந்தாலும் அவர் தனுசு வீட்டில் இருக்கிறார். அவர் வந்து அமாவாசையை நெருங்கி கொண்டிருக்கிற சந்திரனுடைய இதில் இருந்தாலும் நீச்சபங்க ராஜயோகத்தை அடைந்திருக்கின்ற நீச்சபங்க அமைப்பில், நீச்சபங்க அமைப்பில் இருக்கிற குருவின் வீட்டில் இருக்கிறது மிக சிறப்பு. லக்னத்தில் குரு திக்பலமாக இருக்கிறதும் சிறப்பு. ராகுதச குரு பக்தியிலிருந்து வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். 12 இடத்தராக சுப விஷயங்களை செய்வார். அதனால் ராகுதச நிச்சயமாக கெடுதலை செய்வதற்கு உங்களுக்கு வாய்ப்பே இல்லை. ராகுதச குரு பக்தியிலிருந்து அடுத்த வருஷம் 6ஆம் மாதத்துலேருந்து இப்போது இருக்கின்ற ஒரு தேக்க நிலைமை, இப்போது இருக்கின்ற வேலை தொழிலில் எந்த விதமான நல்ல அமைப்பும் இல்லை. இந்த ஒரு 3 வருஷத்தில் காசுன்னா என்னன்றதை தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த காசுன்னா என்னன்றதை தெரிஞ்சுக்கிட்ட அந்த அமைப்பு 2020 உங்களுக்கு விலகும். எல்லா தனுசு ராசிக்காரர்களும் நன்றாக இருக்கப் போகிறீர்கள். ஆகவே 2020 பிற்பகுதியிலிருந்தே உங்களுக்கு அந்த குரு பக்தியிலிருந்தே நல்லாயிருக்கும். வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி சார். தொடர்பு கொண்டதுக்கு நம்ம இப்போ அந்த இடத்த பற்றி பேசணும் இல்லையா? அந்த இடம் அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய ஒன்று. இடம் அதாவது மூன்றுமே சமம் தான். பிறந்த நாள், பிறந்த நேரம், பிறந்த இடம். அந்த பிறந்த இடத்தை பற்றி நிறைய பேருக்கு தெரியலன்றதுனால இன்றைக்கி நீங்கள் அதை கேட்டதுனால அதையும் சொல்கிறேன். நான் வந்து சென்னையில் பிறந்த குழந்தைன்னா சென்னை வந்து ஒரு 40-50 கிலோமீட்டர் சுற்றளவு கொண்ட ஒரு மாபெரும் நகரம். இந்த மாபெரும் நகரத்தில் எந்த அடியில் எந்த இடத்துல பிறந்திருக்கிறாங்க அப்படின்றது இன்னும் துல்லியமாக்கப்படாத கணிதங்களாக இருக்குது. நம்ம எல்லாருமே அடுத்தது ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம் குருஜி நேரம் சார். உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? என் பேர் பாலசுப்ரமணியம். நான் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன் மேடம். ஓகே சார். பாலசுப்ரமணியம் சார், யாருக்காக பார்க்க போறீங்க? எனக்காக பார்க்க போறேன் மேடம். உங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 15/5/1972. 72 15/5/1972. பிறந்த நேரம் சார்? பிறந்த நேரம் காலையில 6:10 மேடம். காலையில 6:10. ராசி நட்சத்திரம் சார்? உங்களோட சந்தேகம் என்ன கேளுங்க. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், என்ன கேட்கணும் சொல்லுங்க. வணக்கம் சார். நல்லா இருப்பீங்க சொல்லுங்க. வணக்கம் சார். சார், இப்போ என்னுடைய ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 9 வருடமா ரொம்ப தேய்மான நிலையில ரொம்ப அப்படி இறங்கிக்கிட்டே போயிட்டேன். இப்ப இருக்கிற சூழ்நிலை பாத்தீங்கன்னா மிக மோசமா இருக்குது. இதுக்கு என்ன ஏதாவது மாற்றங்கள் இருக்குதா, இல்ல வேற ஏதாவது வழி இருக்குதா? 2011 இருந்தே சூரிய சந்திரர்களோட சேர்ந்ததுனால ஒரு தசாநாதன் வந்து தன்னுடைய எதிரிகளோட சேரக்கூடாது. சரிங்க சார். தசாநாதன் அமைப்பு உங்களுக்கு நல்லா இல்லை. சூரியனுடைய சந்திரனோட சேர்ந்து விழி பிதுங்கி கொண்டிருக்கின்ற சனி வந்து உங்களுக்கு 2011 நல்ல பலன்களை செய்வதற்கான அமைப்புகள் இல்லை. சரிங்க. இந்த நல்ல பலன்கள் ரிஷப லக்னம், ரிஷபராசி, அப்போ தான் லக்னம் ஆரம்பிக்குது. சூரியன் வந்து அப்போ தான் உள்ளே நுழையிறாரு.
சந்திரன் வந்து வளர்பறை சந்திரனாகி வெளியே வந்துட்டாரு. ஆனாலும் சூரியனும் சனியும் சேரக்கூடாது அப்படின்றத நான் அடிக்கடி சொல்கிறேன். சூரியனும் சனியும் சேர்ந்தாலே ரெண்டு திசையுமே சூரிய திசையும் வேலை செய்யாது. சூரிய புக்திகள்லாம் வரும்போது உங்களுக்கு பெரிய இது இந்த அமைப்புகள் இருக்கும். சனிக்கு சுபத்துவமே இல்லை இங்கே. அவர் சுக்கரனுடைய வீட்டில் இருக்கிறார் அப்படிங்கிற ஒன்றை தவிர்த்து வேறு எந்த வகையிலையும் அவருக்கு சுபத்துவம் இல்லை. சூரிய சந்திரனோடு சேர்ந்திருக்கிறார். முதல் 9.5 வருஷம் உங்களை படுத்தி எடுப்பார். 2011 இருந்தே நீங்கள் நல்லா இல்லை. 2020 பிறகு வர்ற வாழ்க்கை தான் உங்களுக்கு நல்ல வாழ்க்கையே இருக்கும். 2020 ஏழாம் மாதம் ஜூலை மாதத்திலிருந்து உங்களுக்கு வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படுகிறது. பிற்பகுதி 9.5 வருஷம் உண்மையிலே நல்லாயிருக்கும். என்ன இருந்தாலும் அவர் தான் உங்களுக்கு அனைத்தையும் கொடுக்க வேண்டிய ராஜயோகாதிபதி. லக்னமும் ராசியும் ஒன்றாகி வேறு எந்த விதமான சப்ஸ்டியூட்டும் இல்லாதனால சனிதான் உங்களுக்கு கொடுத்தாகணும். இருக்கின்ற சார அமைப்புகளை பொறுத்தந்தான் கிரகங்கள் வேலை செய்யும். பொதுவாக வந்து ஒரு கிரகம் ராஜயோகராக இருந்தாலும் அந்த சார அமைப்புகள் நன்றாக இருக்கணும். நிற்கின்ற நட்சத்திர கால் நன்றாக இருக்கணும்னு சொல்லுவோம். இங்கே சனி வந்து ரோகிணி நட்சத்திரம் உச்சமாக இருக்கிறார். உச்சமான அமைப்பில் வந்து மாரகாதிபதி உச்சமாகக்கூடாது. லக்னத்தில் மாரகாதிபதி உச்சமாக இருந்தால் தன்னுடைய மாரக வேலைகளை, மனம் கெடுக்கின்ற வேலைகளை, மனதை வந்து இது பண்ணுற வேலைகளை தான் கொடுப்பாரு. அந்த அமைப்பு தான் இப்போதைக்கு உங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கு. 9.5 வருஷம் நன்றாக இல்லாத சனி திசை, பின் 9.5 வருஷம் மிகப்பெரிய யோகங்களை கண்டிப்பாக செய்தே தீர வேண்டும். ஆகவே நம்பிக்கையோடு இருங்கள். இந்த வருடம் வருகின்ற 2020 ஜூலை மாதத்திற்கு பிறகு உங்களுக்கு மாற்றங்கள் கிடைக்கும். கடந்த 3 வருஷம் பட்ட கட்ட அத்தனை கஷ்டமும், அதற்கு முன்னாடி 6 வருடங்கள் சனி திசையால் பட்ட கஷ்டம், அதன் பிறகு கடந்த 3 வருஷம் அஷ்டம சனியால் கஷ்டம், இதெல்லாம் விலக போது நல்லா இருக்க போறீங்க. வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி சார் தொடர்பு கொண்டதுக்கு. அடுத்ததான் ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ, வணக்கம் குருஜி நேரம். வணக்கம் சார். வணக்கம் சார், சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? என் பேர் முத்துக்குமாருங்க. முத்துக்குமார் சார், யார் சார் பார்க்க போறீங்க? எனக்கு பார்க்க போறீங்க. உங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 3/6/1987. 3/6/1986. பிறந்த நேரம் 1987. 87. பிறந்த நேரம் சார் காலை 9:05. காலை 9:05. ராசி நட்சத்திரம்? சிம்ம ராசி மக நட்சத்திரம். சிம்ம ராசி மக நட்சத்திரம். மக நட்சத்திரம். மக நட்சத்திரம். ஓகே. மக நட்சத்திரம் கடை விளக்கணும். என்ன கேட்கணும் சார்? கல்யாணம் 2 வருஷம் ஆச்சுங்க சார். ஆ, கல்யாணம் 2 வருஷம் ஆச்சுங்க. கல்யாணம் 2 வருஷம் ஆச்சு. ஆமாம் சார். இந்த குழந்தை ஒன்றும் இல்லைங்க சார். கேட்க கொடுப்பேங்க சார். குழந்தை பாக்கியம் இது வரைக்கும் இல்லை. 5வது மாதத்திற்கு பிறகு நடக்கிற சந்திர திசையில் இருந்து தான் குழந்தை பாக்கியம். இந்த குழந்தை பாக்கியத்தை சொல்லணும்னா மனைவி ஜாதகமும் தேவைப்படும். அதாவது இந்த இந்த அமைப்பின்படி 5வது இடத்துல சனி, கடகலக்கணும் 5வது இடத்துல சனி. மனைவிக்கு என்ன ராசி? மனைவி வந்து கன்னிராசிங்க சார். கன்னிராசி உங்களுக்கு தாமதமான புத்திர பாக்கியம். 35 வயசுல கையில குழந்தை, 5ல் சனி, 5க்குரியவர், 12ல் மறைவு. இந்த அமைப்புபடி உங்களுக்கே கொஞ்சம் ஜோசியம் வருமே. குழந்தை பிறக்கும் அப்படின்றது வரைக்கும் இப்ப நம்ம அந்த பொது வெளியில நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா வந்து உங்களுக்கு இது வந்து ஒரு பொது நிகழ்ச்சி. உங்களுக்காக நான் 5 நிமிஷம் உட்காந்து நேரத்தை செலவு பண்ணிட்டு இருக்க முடியாது. உள்ள அமைப்புகளை சொல்லிடுறேன், உங்களுக்கே ஜோதிடம் புரியும்னு சொல்லிட்டேன். 5வது இடத்துல சனி இருக்கு இல்லையா? 5வது இடத்தில் சனி அமர்ந்து 5க்குடையவன், 12ல் மறைகிறார். சரியா வந்துருச்சா? 5வது பாவகம் கெட்டு போய் விட்டது. 5வது பாவகாதிபதி 12ல் போய் மறைஞ்சிட்டார். காரகனாகிய குரு அப்படியே குறுக்க பேசாம கேட்டுக்கோங்க. காரகனாகிய குரு வந்து இதுல அவரும் வந்து ராகுவோட சேர்ந்து மறைந்திருக்கிறார். ஆக இந்த அமைப்புல லக்னாதிபதி வலுவாக இருக்கிறனால, லக்னாதிபதியும் சூரியனும் கேந்திரங்கள் இருக்கிறனால, லக்னாதிபதிக்கு வீடு கொடுத்தவர் வலுவாக இருக்கிறனால, நிச்சயமாக லக்னாதிபதி திசையில உங்களுக்கு பாக்கியங்கள் கிடைச்சே ஆகணும். ஒரு மனிதனுக்கு முதல்ல முக்கியமான பாக்கியம் புத்திர பாக்கியம் தான். மிக மிக முக்கியமான பாக்கியம் புத்திர பாக்கியம். மிக மிக அதிகமான சோகம் புத்திர சோகம். ஆக வாழ்க்கையில் ஒரு மனிதன் பிறந்தது தகப்பனாகிறதுக்கு, ஒரு பெண் பிறந்தது தாயாகிறதுக்கு. இந்த பாக்கியம் உங்களுக்கு 35 வயதில் கண்டிப்பாக கிடைக்கும். 2022வது வருஷம் கையில் குழந்தை இருக்கும். இதுதான் அமைப்பு. எப்போ குழந்தை இருக்கும் அப்படின்றது 2021 இறுதியிலா அல்லது 2022லையா அப்படிங்கிறது, ஏன்னா 35 வயசுன்றது உங்களுக்கு அந்த 2022ல் தான் வரும். ஆனால் அந்த இந்த அமைப்பு 2021 ஜூலையிலேருந்தே ஸ்டார்ட் ஆகிடும். எப்போ நடக்கணுன்றதுக்கு தான் நம்ம உள்ளே போகணும். உங்களுக்கு குழந்தை பாக்கியம் உறுதியாக உண்டு. முதல் குழந்தை பெண் குழந்தை, 2 குழந்தைகளும் உண்டு. 2வது குழந்தை ஆண் குழந்தை. ஏன்னா குரு வந்து வலுத்திருக்கிறார். வலுத்த குரு வர்க்கோத்தம அமைப்பில் இருக்கிறார். ரேவதி 4வது பாதத்தில் வர்க்கோத்தம அமைப்பில் இருக்கிறதுனாலையும், ராகுவை விட்டு குறிப்பிட்ட டிகிரி 15-18 டிகிரிக்கு பிறகு விலகி இருக்கிறதுனாலையும் உங்களுக்கு நிச்சயமாக ஆண் குழந்தையும் உண்டு.
ஆகவே 2021 ஜூலைக்கு பிறகு எந்த நேரத்திலும் தகப்பனாவீங்க. முதல் குழந்தை பெண் குழந்தை, ஐந்தில் சனி, ஐந்துக்குடையவர் பன்னிரெண்டில் மறைவு, காரகன் குரு ராகுவோட சேர்க்கை. ஆனாலும் காரகன் ரேவதி நான்காம் பாதத்தில் உட்காந்து அருமையான வர்க்கோத்தம் அமைப்புன்றதுனால 2021 கடைசி, 2022 பெண் குழந்தை பிறக்கும். அதற்கடுத்த 4 வருஷங்கள், அதற்கடுத்து ஒரு ஆண் குழந்தை உண்டு. வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி சார் தொடர்பு கொண்டதுக்கு. அடுத்தது ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ, வணக்கம். மேடம் வணக்கம். மேடம் வணக்கம் சார், குருஜி நேரத்துக்கு கால் பண்ணிருக்கீங்க. உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? நம்ம நேம் வந்து குமார். ஓகே சார். குமார் சார், யாருக்கு சார் பார்க்க போறீங்க? எனக்கு தான் மேடம். ஓகே, உங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க சார். 23/7/78. 23/7? ஆமா மேடம். 23/7/78. ராசி நட்சத்திரம் சார்? சதய நட்சத்திரம் கும்பராசி. என்ன நட்சத்திரம் நீங்க தெரியுமா? சதய நட்சத்திரம் கும்பராசி சார். சதய நட்சத்திரம் கும்பராசி, அருமையான யோக ஜாதகம். என்ன கேட்கணும் சொல்லுங்க சார். டிவி வால்யூம்லாம் மியூட் பண்ணிட்டு பேசுங்க. டிவியை பார்த்து பேசாதீங்க. உங்களுக்கு கேள்வி என்ன? இனிமேல் எப்படி இருக்கும்ன்றது தெரிஞ்சிக்கலாம். இனிமேல் எப்படி இருக்கும்? பிறந்த இடத்தை விட்டு தூர இடங்கள்ல இருக்கக்கூடிய ஜாதகம். ஒரு சனி திசை வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு மத்தியம பருவத்தில் 99 ஒரு 19 வருஷம் சனி திசை நடந்திருக்கு. இந்த சனியே கிட்டத்தட்ட பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்கிற சந்திரனுடைய பார்வையில் இருக்கிறனால மிகப்பெரிய கெடுதல்கள் இல்லை. ஆனாலும் உங்களுடைய வாழ்க்கையில் இது வரைக்கும் வளர்ச்சியே இல்லை. 40-42 வயசு வரைக்கும் ஒன்றுமே இல்லாத ஜாதகம். சனி திசை வந்து வாழ்க்கையில் ஒரு முக்கியமான மிக முக்கிய மத்தியம பருவத்தில் ஆரம்பிக்கக்கூடாது. 20 வயசுலேருந்து 39 வயசு வரைக்கும் சனி திசை. இப்போ தான் புதன் திசை ஆரம்பிச்சிருக்கு. தூர இடங்கள், வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற தூர இடங்களுக்கு போய் 8-12 இடங்கள் சுபத்துவமாக இருக்கிறதுனால லக்னம் கடக லக்னமாகி லக்னாதிபதி சந்திரன் பௌர்ணமிக்கு மிக அருகில் அமர்ந்து குரு 12 உட்காந்து அந்த 8 எட்டாம் இடத்துல இருக்கிற லக்னாதிபதியை பார்க்கறதுனாலையும் தற்போது புதன் திசை நடந்துகிட்டு இருக்கிறனாலையும் நீங்கள் தூர இடங்களில் போயிட்டு, தூர இடங்கள்னா வெளிமாநிலம் வெளிநாடு போன பொருள் சம்பாதிக்கிறதுக்கு போய் நல்லா இருப்பீங்க. இனிமே வாழ்க்கை நல்லா இருக்கும். வாழ்க்கையே பிற்பகுதியில் தான், 45 வயசுக்கு மேலே தான் நல்லா இருக்கிற ஜாதகம். சந்திரனுடைய பார்வையில் 7 சந்திரனுக்கு 7 சுக்கிரன் புதன் செவ்வாய் சனி இந்த 4 இருக்கிறதுனாலையும் அந்த சந்திரன் ஓரளவிற்கு நல்ல ஒளி பொருந்திய சந்திரனாக இருக்கிறனாலையும் அடுத்தடுத்து வருகின்ற புதன் கேது சுக்கர திசைகள் நிச்சயமாக நன்றாக இருக்கும். ஆகவே கவலைப்பட வேண்டாம். இது உங்கள் வாழ்க்கையை நான் ரெண்டாக பிரிப்பேன், அதாவது முற்பாதி பிற்பாதி. முற்பாதியில் ஒரு 20 வயசுலேருந்தே நீங்கள் நல்லா இல்லை. 45 வயசுக்கு பிறகு சகலத்திலேயே நல்லா இருக்கக்கூடிய ஜாதகம். 42 வயசுலேருந்தே 2020 அதற்கான ஃபவுண்டேஷன் என்று சொல்லப்படக்கூடிய அஸ்திவார அமைப்புகள் ஆரம்பமாயிடும். ஆகவே வாழ்க்கையின் பிற்பகுதியில் 42 வயதிற்கு மேல் ஒரு அஸ்திவார அமைப்புகள் உண்டாகி 45 வயதுலேருந்து நல்லா இருக்கக்கூடிய ஜாதகம், நல்லா இருப்பீங்க. இந்த கும்பராசிக்கு ஜென்மச்சனி முடிஞ்சவொன்னா ரொம்ப பெரிய யோகங்கள் உங்களுக்கு உண்டு. ஆகவே வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி சார் தொடர்பு கொண்டதுக்கு. அடுத்ததாக ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ, வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார், சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? மணிகண்டன்மா. மணிகண்டன் சார், யாருக்கு சார் பார்க்க போறீங்க? மணிகண்டன் தான் நம்ம பார்க்கணும். ஓகே சார், உங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. மணிகண்டன் 1/12/1975. ஓகே சார், உங்க பிறந்த நேரம் சொல்லுங்க சார். விடியற்காலை 5 மணிக்குமா? விடியற்காலை 5 மணி. என்ன கேக்கணும்? நல்ல நல்ல யோக ஜாதகம் என்ன கேக்கணும்? இல்ல சார், உங்களுடைய ராசி எப்படி இருக்குன்னு. யோகமான ஜாதகம் தான் இந்த இந்த ஜாதக அமைப்பின்படி அவருக்கு வந்து மீனராசி. மீனராசிக்கு இந்த வருஷத்துலேருந்தே கொஞ்சம் நல்ல 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 அமைப்புகள் இப்போவே உருவாகுது. மீனராசிக்கு வருகின்ற 2020 நன்றாகவே இருக்கும். சூரியன் புதன் குரு சேர்க்கை 2 இருக்கிறது மிகப்பெரிய யோகம். அதே மாதிரி சுக்கரன் செவ்வாய் சேர்க்கை 3 இருக்கிறதும் யோகம். இந்த அமைப்பின்படி பயாலஜி சம்மந்தப்பட்ட, செவ்வாய் சம்மந்தப்பட்ட படிப்புகள், அதில் சம்மந்தப்பட்ட வேலைகள் தான் அவருக்கு அமையும். 16 வயசுலேருந்தே புதன் திசை நடந்துகிட்டு இருக்கு. இந்த புதன் திசையும் அவருக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய திசை தான். சுபத்துவமான புதன் நல்ல அமைப்புகள் இருக்கும். 25 வயசுக்கு பிறகு முழுமையாக செட்டில் ஆகிற ஜாதகம்.
ஆக 25 வயசுலேருந்துதான் அவர் நல்லா இருப்பார். அடுத்த வருஷத்துலேருந்தே கொஞ்சம் அப்படியே படிப்படியாக நல்லா இருக்கும். 30 வயசுக்குள்ளே முழுமையாக எல்லா விதத்துலையும் செட்டில் ஆகக்கூடிய ஜாதகம். மீனராசிக்காரர்கள் எல்லாருக்குமே ஒரு 3 வருடம் மிகப்பெரிய நல்ல காலம் ஆரம்பிக்குது. இந்த 11ஆம் இடத்து சனி 30 வருடங்களுக்கு ஒரு முறை தான் வர்ற ஒரு சனி வந்து இப்போ மீனராசிக்காரர்களுக்கு வருகிறது. இந்த மீனராசிக்காரர்கள் யார் யார் எல்லாம் குடும்பத்தில் இருக்கிறாங்களோ அந்த குடும்பங்களும் நன்றாக இருக்கும். ஆகவே மீனராசிக்கு ஒரு நிறைவான காலம் ஆரம்பிக்க இருக்கிறதுனாலையும் ஜாதகமே கொஞ்சம் யோக ஜாதகமாக புதம் தசை பாக்கியாதிபதியுடைய தசை நடந்துகிட்டு இருக்கிறதுனாலையும் அந்த பாக்கியாதிபதி சுபத்துவமாக 2ஆம் வீட்டோடு 2, 9, 11 சொல்லுவோம். சூரியன் புதன் செவ்வாய் எங்கேயாவது துலா லக்னத்துக்கு சேர்ந்திருந்தாலே அது மிகப்பெரிய யோகம். இங்கே சூரியன் புதன் குரு செவ்வாயின் வீட்டில் சேர்ந்திருக்கிறதும் ஒரு நல்ல அமைப்பு. புதன் தசை நடக்கிறது நல்ல அமைப்பு. ஆகவே உங்களுடைய மகன் மிகவும் நன்றாக இருப்பார். 30 வயசுலேருந்தே மிக நிம்மதியாக செட்டில் ஆகிற ஜாதகம். வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி சார் தொடர்பு கொண்டதுக்கு. குருஜி, நம்ம குருஜி நேரத்துடைய இன்றைய எபிசோடே இறுதி நேரத்துக்கு வந்தாச்சு. அடுத்த வாரம் வந்து நம்ம சந்திக்கும் போது 2020 வந்து முதல் வாரமாக இருக்கும். ஸோ நம்மளுடைய நேயர்களுக்கு உங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிருங்க. ஆமாம், அனைவருக்கும் உலகமெங்கும் பரவி இருக்கக்கூடிய வின் டிவி நேயர்கள் அனைவருக்குமே இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2020ஆம் ஆண்டு அனைவரும் நன்றாக இருப்பீர்கள். வாழ்த்துக்கள். ஓகே, ரொம்ப நன்றி சார். அதே மாதிரி குருஜி நேரத்தை சார்பாக நானும் உங்களுக்கு இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இதே மாதிரி அடுத்த வாரம் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது காயத்ரி கண்ணா.